அனைத்து உடவிலாளர்களுக்கும் அதே போன்று இன்று தமிழ் தேசியத்தை மீண்டும் இல்லாதொழிப்பதற்கு பல சதிவலைகளை சில மாயைகளையும் இளைஞர்கள் மத்தியில் பல போதைகளையும் மூட்டி அம்பாறை மாவட்டத்தின் இருப்பை இல்லாதொழிக்க இங்கு களமிறக்கப்பட்டிருக்கின்ற அரச அடிவரணிகள் தரகர்கள் முகவர்களுக்கு பதிலடி கொடுக்கும் முகமாக இன்றைய தினத்திலும் கடந்த வாரமும் இந்த அம்பாறை மண்ணின் உண்மையான போராளி நாங்கள்தான் உண்மையான தலைவனின் சிந்தனையில் செயல்படுகின்றவர்கள் நாங்கள்தான் என்கிற அடிப்படையில் ஜனநாயக போராளிகளின் உபதலைவர் நவுலேஸ்வரன் அண்ணன் தலைமையில் ஜனநாயக போராளிகளின் கட்சியின் பேச்சாளராக இங்கு வருகை தந்திருக்கின்ற சாந்தண்ணன் அவர்கள் தெளிவான முறையில் இந்த தமிழ் தேசியம் பற்றியும் தமிழ் தேசியத்தை தாரை பார்த்து கொடுப்பதற்கு இங்கு முயற்சி செய்கின்றவர்களும் மெல்லென கொள்ளு மூடிகளின் அடிப்படையில் அம்பாறு மாவட்டத்தின் சத்தமில்லாமல் ஒரு யுத்தம் நடக்கின்றது. இந்த மக்களின் இருப்பை இல்லாதொழிப்பதற்கு அரசின் முகவராக குறிப்பாக நான் ஒரு போராளி என்று இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய முரளிதரன் என்பவர் பல்வேறுபட்ட பொய் பிரச்சாரங்களையும் பல்வேறுபட்ட பொய் கதைகளையும் கூறி தமிழர்களை ஏமாற்றி தமிழர்களை பிரித்தாளும் தந்திரத்தை அவர் செய்து கொண்டிருக்கின்றார். அந்த அதிர்வலை இன்று உலகத்தில் வாழ்கின்ற தமிழர்கள் துரோகி ஒருவரை ஒரு மாவட்டத்தின் தலைவராக மாற்றுகின்றதா என்கின்ற ஒரு கேள்வியே இன்றைய பாகரை குறிப்பாக மட்டக்களப்பு மண்ணிலிருந்து அதிகளவான போராளிகள் இங்கு வந்திருக்கின்றார்கள். உண்மையில் ராஜதந்திரிய ரீதியாக இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பை உருவாக்கி ராஜதந்திர வடிவத்தில் இந்த போராட்ட தமிழ் அரசியல் போராட்டத்தை முன்னெடுத்தவர் எமது தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள். அவர்களின் கொள்கைக்கு அமைவாகவே இவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பை இன்றும் ஆதரிக்கின்றார்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்பில் வருகின்ற உள்ளூராட்சி சபை உறுப்பினர்கள் அல்லது தவிசாளர்கள் மாகாண சபை உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பிழைவிடலாம். அதற்காக அந்த உறுப்பினர்களை அந்த மக்கள் பிரதிநிதிகளை நீங்கள் தாண்டி புதிதாக வருபவர்கள் அல்லது மக்களோடு மக்களாக மக்களுக்காக செயல்படுபவர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கலாம். அதை விட்டு சிறு சிறு பிரச்சனைகள் சிறு சிறு காரணங்களை ஏமாற்றி எமது வாக்குகளை பெறுவதற்காக முஸ்லிம்களை ஓடு தமிழ் தேசிய கூட்டமைப்பு பயணிக்கின்றது என்கின்ற நாடகங்களை காட்டிக் கொண்டிருக்கின்ற இந்த முரளிதரன் அவர்களுக்கு நான் இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு விடயத்தை கொடுக்கின்றேன். தமிழ் தேசிய கூட்டமைப்பை தலைவர் உருவாக்கும் போது தமிழ் பேசும் மக்களுக்காக நீங்கள் இயங்க வேண்டும். தமிழ் பேசும் இனங்கள் சிறுபான்மை இனங் பெருவினவாத சக்தியோடு போராடுகின்ற நேரம் எமது உரிமைக்காக ஒற்றுமையாக நின்று செயல்பட வேண்டும் என்பதற்காகத்தான் முஸ்லீம் தலைவர்களையும் கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார். குறிப்பாக இமாம் என்கின்ற அந்த முஸ்லீம் ஒரு நபரை கூட இந்த கட்சியோடு இயங்குமாறு தலைவர் அவர்கள் பழித்திருந்தார். ஆனால் தலைவர் எந்த வழியில் பயணிக்க சொன்னாரோ அந்த வழியில்தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பயணித்தது. அந்த பயணம் செய்கின்ற நேரம் இந்த முரளிதரன் அவர்கள் இந்த தலைவரின் ஆயுத போராட்டத்தில் செயல்பட்டு கொண்டிருந்தவர் தான். இன்றுதான் அவர் சொல்லுகின்றார் முஸ்லீம் இமாம் அங்கு இருக்குது என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு இருந்தது என்று. ஆனால் இன்று இமாம் என்ற ஒரு முஸ்லீம் நபர் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் இல்லை. ஆனால் கடந்த காலங்களை அவர்களையும் இணைத்து செயல்பட வேண்டும் என்று சொன்னதே தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவரின் செயல்பாட்டு வடிவத்தில் தான். தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்குகின்ற நேரம் தலைவர் இருக்கின்ற போது இந்த களத்தில் போராடிய போராளிகளும் அந்த முரளிதரன் என்பவரும் அங்கிருந்தாரே தவிர, ஆனால் முற்றுமுழுதாக அவர்தான் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பை உருவாக்கியிருக்கின்றார் என்கின்ற நாடகம் முற்றிலும் பொய்யானது. இன்று வாகரை மண்ணில் பல்வேறு தேவைகள் இருக்கின்றது. இவர் பிரதியமைச்சராக முரளிதரன் அவர்கள் இருக்கின்ற வேளையில்தான் புனானை காணிகள் கிஸ்புல்லா அவரினால் அபகரிக்கப்பட்டது. கோவிலை உடைத்து மார்க்கெட் கட்டுகின்றேன் என்று அவர் கூறுகின்ற போது அந்த செய்தியில் இவர்
ஒரு பிரதி அமைச்சராக இருந்தவர் வெறுமனே பிரதி அமைச்சராக இருந்து 150 கக்கூசை மாத்திரம்தான் இவர் கட்டியிருந்தார் இந்த அம்பாறை மாவட்டத்திற்கு வந்து அதை தரமுயர்த்துறோம் இதை தரமுயர்த்துகின்றோம் என்று கூறுகின்றார் அரசாங்கம் சைனா அரசாங்கத்திடமிருந்து போட்ட பாலங்களையும் ரோட்டையும் தான் செய்ததாக கூறுகின்றார் இவரது பகட வார்த்தைகளையும் முசுப்பு வார்த்தைகளையும் பேசி பல திசைகளை திருப்ப பார்க்கின்றார் உலகத்தில் வாழ்கின்ற அத்தனை தமிழர்களுக்கும் தெரியும் எமது படைபலம் பணபலம் பக்கபலம் ஆயுதபலம் மக்கள் பலம் அரசியல் பலம் இந்த அத்தனை பலத்திலேயும் எமது ஆயுத பலத்தை துண்டாக உடைத்தார் தற்போது மக்கள் பலத்தை சிதைத்தார் இப்போது தமிழரின் அரசியல் பலத்தை இவர் உடைப்பதற்காக மட்டக்களப்பிலிருந்து அம்பாறைக்கு வந்திருக்கின்றார் இவரது பருப்பு ஒருபோதும் வேகாது மக்கள் அனைவரும் இவரை மடையனாக்கும் காலம் ஏழாம் தேதி எட்டாம் தேதி இந்த அஞ்சாம் தேதி வாக்களிக்கின்ற வாக்கு நீ செய்த துரோகத்திற்குரிய புள்ளடி இந்த கம்பாறை மாவட்டத்து மக்கள் நிச்சயமாக அளிக்கும் அப்போது தெரியும் அம்பாறை மாவட்ட மக்களின் ஆளுமையும் இந்த தமிழ் மக்கள் தலைவர் தலைவர் எவரை துரோகி என்று ஒதுக்கினாரோ அந்த துரோகிகள் இந்த மாவட்டத்தின் தலைவராக இவரை நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளாது முடிந்தால் இன்னும் அரச பலத்தோடு வாகனங்களோடு வந்து பணத்தையும் இங்கு மதுவையும் கொடுத்து எமது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சீட்டை இல்லாதொழித்து தமிழர்களுக்கு அரசியல் தெரியாது 15 வருடம் எங்களுக்கு பின்னால் பயில் தூக்க வேண்டும் என்ற அதாவுள்ளாவை இந்த தமிழரின் ஆசனத்தை பெற்றுக் கொடுக்க முடியும் காரணம் என்றால் அவர் முஸ்லிம்களோடு எதிர்ப்பண்டு கூறுகின்றார் இந்த இப்போது கர்ணா கொர்ணாவிட கொடியவர் என்று கூறிய வார்த்தைக்கு 2000 பேரை சுட்டேன் முகாம் 3000 பேரை சுட்டோம் என்று கூறியிருந்தார் ஆனால் நாங்கள் எதுக்கும் அஞ்சுவதோ அடிபணிவதோ கெஞ்சிவதோ எங்களுக்கு இல்லை நாங்கள் தன்மானமிக்க தமிழன் நிச்சயமாக இவருக்கு எந்த மிரட்டலுக்கு அடிபணியாமல் எங்களது செயல்பாட்டை தொடர்வோம் தேசியத்தின் பால் நாங்கள் சிந்தித்து எமது மக்கள் வாக்களிக்கும் குறிப்பாக இவர் இப்போது கூறுகின்றார் பீரங்கியோடு வந்திருக்கின்றேன் எமது படகு இங்காலை திருப்பினால் கரிசி கடிப்பேன் அப்படி அடிப்பேன் இவருக்கு வந்து நாகரிகமாக சரியான முறையில் பேசவே முடியாது பேசவே தெரியாது ஆகையால் இவர் இருக்கின்ற கால பிரதி அமைச்சராகவும் போராட்டத்தில் தளபதியாக இருக்கின்ற நேரம்தான் இன்று உன்னிச்சையில் பள்ளிவாசல் கட்டப்பட்டது அதே போன்று பல காணிகள் இங்க முஸ்லிம்களினால் அபகரிக்கப்பட்டது அதே நேரம் முஸ்லிம்களோடு ஒட்டி உறவாடிவிட்டு இன்று வந்து நீலிக்கண்ணில் வடிக்கின்றார் குறிப்பாக நான் இன்னும் ஒன்றை கூறுகின்றேன் இங்கு வந்திருக்கின்றவர்கள் போராட்டத்தை சிங்கள இராணுவத்தோடு சிங்கள இராணுவத்தை அழிப்பதற்கோ முஸ்லிம்களுக்கோ அழிப்பதற்கோ இவர்கள் எவரும் ஆயுதம் ஏந்தவில்லை தமிழர்களை சுதந்திரமாக வாழ வேண்டும் தாங்களை தாங்கள் ஆள வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாடு பாதுகாப்பதற்காகத்தான் ஆயுதம் புறக்கணிப்பை பார்த்து தான் ஏந்தினார்களோ தவிர இன்னொரு இனத்தை அழிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் இந்த போராட்டத்திற்கும் அல்ல இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் அல்ல ஆனால் இவர் இன்று முஸ்லிம்களுக்கு எதிராக பேசி இங்கிருக்கக்கூடிய அம்பாறை மாவட்ட தமிழர்களை மடையனாக்க பார்க்கின்றார் அம்பாறை மாவட்ட மக்கள் இவரை மடையனாக்கின்ற காலம் மிக விரைவில் வரும் குறிப்பாக இவர் போராட்டத்தில் இருந்து வெளியில் வரும்போது இவரை கொண்டு வந்தவர் ஆல்சார் மௌலானா என்கின்ற ஒரு முஸ்லிம் நபரோடு தான் வந்தார் கிட்டத்தட்ட முஸ்லிம் குடும்பங்களோடு இவருக்கு நல்ல உறவாக இருக்கின்றது அண்மையில் பார்த்திருப்பீர்கள் கரிசின் ஒரு ஒரு கரிஸ் இனவாதம் பேசுகின்ற இல்லை அவர் ஒரு விவசாயம் குடும்பத்தை சேர்ந்தவர் நானும் அவர் நல்ல நட்பாக பழகின்றோம் என்று கூறியிருந்தார் இவரது சகோதரிகள் திருமணம் எவ்வாறு முடித்திருக்கின்றார் என்பதை சிறு குழந்தைகளுக்கும் தெரியும் ஆகையால் பசப்பு வார்த்தைக்கும் உசுப்பு வார்த்தைக்கும் அடிபணியக்கூடியவர்கள் இப்போது இல்லை எவ்வாறான மதுப்போத்தல் வந்தாலும் எவ்வாறான சவாரி வாகனங்கள் வந்தாலும் எவ்வாறான மிரட்டல்கள் வந்தாலும் எவ்வாறான திரட்டல்கள் வந்தாலும் அது ஒன்றுக்கும் பயப்படாமல் நாங்கள் செயல்படுவோம் அவர்களின் அணியைச் சேர்ந்தவர்கள் நேற்றைய தினம் கூட்டங்களில் சொன்னார்களாம் காரதீவு தவிசாளர் பொட்டியில் போகின்ற காலம் மிக விரைவில் வருகிறது என்று நீங்கள் 2009 ஆண்டே தமிழர்கள் பல பேரை பொட்டியில் அனுப்பியவர்கள் ஆனால் நான் ஒரு பெரிதல்ல 96,000 விதவைகள் இருப்பதற்கு முக்கிய காரணம் இவர்தான் குறிப்பாக 46,000 போராளிகள் என்றால் ஒரு மாவட்டத்தில் ஒரு பாராளுமன்றை தெரிவு செய்யக்கூடிய ஒரு போராளிகள் அவ்வாறு போராளிகள் இந்த மண்ணில் மடிந்திருக்கின்றார்கள் காரணம் தலைவரின் செயல்பாட்டோடு இன்று கிழக்கு மாகாணத்தில் 21 வருடம் போராடும் போது அவருக்கு போராட்ட தலைவராகவும் வெளியில் வந்தது பிற்பாடு தலைவரை ஒரு கோழை என்று கூறுகின்றார் சிங்கள மஹிந்த ராஜபக்ஷ கோட்டாபய ராஜபக்ஷ அவர்களின் அஜெண்டாவில் இயங்குகின்ற இவர் தமிழரை
மெல்ல மெல்ல அழிக்க வேண்டும் என்ற செயல்பாட்டை இவர் தொடர்ந்திருக்கின்றார். ஆகையால் அம்பாறை மாவட்டத்து மக்கள் மிகவும் அவதானத்தோடு நிதானத்தோடு அவர்களது பணபலத்தோடு மூளைச்சலவை செய்யப்படுகின்றது. வீடு வீடாக போய் மூளைச்சலவை செய்திருக்கின்றார்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்பு, 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 தமிழ் தேசிய கூட்டமைப்பை தவிர பேசுவதற்கு இவர்களுக்கு எதுவும் முடியாது. காரணம் என்னவென்றால், பிரதியமைச்சராக இருந்தபோது இவர் ஒரு வெறும் ஒரு சொல்வீராகத்தாயிருந்தார், செயல்வீரனாக இவர் இருக்கவில்லை. ஆகையால் இரண்டு தடவை பிரதியமைச்சராக இருந்து இந்த அம்பாறை மாவட்டத்தில் அரைக்கொத்து அரிசி கொடுக்காதவர், இந்த கொரோனாவில் பாதிக்கப்பட்ட நேரம் ஒரு காக்கிலோ சீனி கொடுக்காதவர் இப்போது இந்த அம்பாறை மாவட்டத்து மக்களை காப்பாற்ற போகின்றாராம். அவரில் கப்பலில் பீரங்கியிருக்கின்றதாம். அம்பாறை மாவட்ட மக்களை நடுக்கடவில் போடுறதுக்கு தான் அவர் இந்த கப்பலை கொண்டு வந்திருக்கின்றார். இந்த கப்பலில் நிச்சயமாக மக்கள் ஏறாது, வீட்டில் நிலையாக இருக்கும் என்று கூறி விடைபெறுகின்றேன்.